உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. புகழஞ்சலி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் துறைமுகம் பகுதிக் கழகத்தினுடைய செயலாளர் முரளி அவர்களே, காலத்தையும் நேரத்தையும் கருதியதோடு மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்காகவே தன்னை உழைத்து கொண்டு காலையில் 5:30 மணியிலிருந்து ஆரம்பித்து நடுநீசி வரை தினமும் கழகப்பணி ஆற்றியதனுடைய அடிப்படையில் கொஞ்சம் நான் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் என்று எனக்கு அனுமதி தந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளருடைய இலக்கணமாக இருக்கிற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்களே, எனக்கு முன்னால் தமிழகத்தினுடைய தென்பகுதியினுடைய சிற்பி, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவனுடைய மனதில் நீக்கமற அமைந்திருக்கிற என் அண்ணன் தலைவர் கலைஞருடைய புகழையும் உலக வரலாற்றினுடைய தலைவர்களுடைய புகழையும் இணைத்து பேசி சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திருக்கிற தோழர் வீரபாண்டியன் அவர்களே, மேடையிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற ராஜசேகர் ஆசாத், ராதாகிருஷ்ணன், ஸ்ரீராமுலு, ஷேக் அப்துல்லா, விஜயகுமார் போஸ் விஜயகுமார், ஹேமச்சந்த், அண்ணாதுரை, விநாயகம், நடராஜன், அபரிஞ்சி, கலைவாணன், நேரு, சுந்தரம், மலைச்சாமி, தங்கமணி, சந்தானலட்சுமி, ஜெயராமன், ராமமூர்த்தி, ஜெயனார்த்தனம், பிரபாகரன், சத்தியாகு, புகழேந்தி, அஸ்லாம், கதிரவன், தமிழ்வாணன், கவியரசு, பார்த்திபன் போன்ற பகுதி வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமிவேல் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் ஏகப்பன், தேவசவகர், புனிதவதி, எத்திராஜன், சங்கரி நாராயணன், தஞ்சை கூத்தரசன், மூர்த்தி, தமிழன் பிரசன்னா, மணிமணி, சந்திரிய, தாமோதரன், உமாச்சந்தர் போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, பகுதிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற ஜெய்சங்கர், கதிரவன், ரவிச்சந்திரன் போன்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, துறைமுகம் மேற்கு பகுதி சார்ந்த கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, மேடையில் இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலிலே எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நான் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னேன், தமிழ்நாட்டிலே 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது, கழக மாவட்டம் என்று சொன்னால் 65க்கும் மேற்பட்டிருக்கிற கழக மாவட்டங்கள் இருக்கிறது, சென்னை என்று சொன்னால் ஒரு மாவட்டம் தான், ஆனால் இன்றைக்கு சென்னையில் எத்தனை கழக மாவட்டம் இருக்கிறது, அதே போல 65க்கும் மேற்பட்டிருக்கிற கழக மாவட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு கழக மாவட்ட செயலாளர்கள்லாம் நாங்கள்லாம் இருக்கிறோம், நானும் உட்பட இருக்கிறோம். ஆனால் தலைவர் கலைஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பிறந்தநாள் விழா 1 மாதம் நடத்துவோம், 2 மாதம் நடத்துவோம். 8 கோடி தமிழுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசூரியமாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதியாருக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் நாமளும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
பேரஞ்ச அண்ணா என்று சொன்னால் முப்பெருமிழா என்ற பெயரில் பேரஞ்ச அண்ணாவுடைய பிறந்தநாளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கழகம் இப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறது நான் உட்பட. ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் கலைஞர் நினைவு நாளுக்கு தொடர்ந்து ஒரு கூட்டம் நடக்குது என்று சொன்னால் இந்த சென்னையில் சேகர் பாபு தான். நான் அவர் முகசுதிக்காக சொல்ல, எங்கேயாவது தமிழ்நாட்டில் பத்திரிகையில் முரசொல்ல நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ ஆப்பிள்ஸ் வாட்ஸ்அப் காலம், காலையில் நினச்சா அடுத்த நிமிஷம் வந்துடுது. காலையில் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்துட்டதே தொகுதியில் நான் சென்றேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் என்ன பேசுகிறது வாட்ஸ்அப்பில் நானே பார்த்துன்னு போனேன். எவ்வளவு வேகமாக நடக்கப்படுகிற இந்த உலகத்தில் செய்திகளை பரப்புகிற இந்த தம்பிமார்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது மூலையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைநகருக்கு தெரியாமல் இருக்காது. எங்கேயாவது வரைக்கும் புகழஞ்சலின கூட்டம் எங்கேயா நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அதனால் தான் சொன்னேன், மாவட்ட செயலாளருக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக உங்களுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே அருமண்ணன் தளபதி நம்முடைய தலைவர் கலைஞருக்கு புகழஞ்சலியை இங்கே எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட இது 13வது நிகழ்ச்சி என்று நான் கருதுகின்றேன். 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது அவருக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தாது. எங்கே போகிறது டப்புக்கு? அதனால் அது நிகழ்ச்சி நடத்துறதுன்னா சாதாரணமாக நடத்துகிறார். நாங்கள்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டோம்னா, திருவண்ணாமலை நடத்திட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 வந்துடும். எப்படி நடத்த ஒரு மாதம் எப்படி இருந்தது? நல்லா தானே இருந்தது? எப்படிப்பா இருந்தது? இது ஒரு மாதம் பேசி பேசி இந்த மாவட்டத்தில்னா காலையில் ஒரு நிகழ்ச்சி, மதியானம் ஒரு நிகழ்ச்சி, மறுநாள் மாலை சே நிகழ்ச்சி, இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகள். ஆக நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் கூட மிக சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடத்துவதில் இந்த மாவட்ட கழகம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதற்கு உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் உந்து சக்தியாக இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் மாற்றமல்ல. எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய தலைமை கழகத்தினுடைய சிறப்பு பேச்சாளர் இங்கே நாங்கள் வருகிற பொழுது எங்களை எல்லாம் வரவேற்றி பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார்கள். உண்மைதான், தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த போது ஒரு 13 தினங்கள் தலைமை கழகத்தின் சார்பாக, தளபதியின் சார்பாக அங்கே இருந்து இதெல்லாம் செப்ப நடப்பட வேண்டும். ஏன்னா நம்ம அப்போ ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி. எதிர்கட்சி நானும் சட்டமன்ற எதிர்கட்சி, அவரும் சட்டமன்ற எதிர்கட்சி, நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியுடைய தலைவர். 13 தினங்கள் அதை ஒரு ஒழுங்குபடுத்திவிட்டு அப்பொழுது நம்முடைய ஜே அன்பழகன் அவர்கள் அப்பொழுது மாவட்ட கழக செயலாளர் இருந்தார், எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். அப்பொழுது குறிப்பிட்டார்கள், இது துறைமுகம் பகுதியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, இன்னொன்று அதிலிருந்து சேப்பாக்கம் தொகுதி துவங்கி விடுகிறது. சேப்பாக்கம் தொகுதியினுடைய பகுதி கழக செயலாளர் யார் என்று சொன்னால் மதன் என்பவர் தான் அந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர். அவருக்கு மாவட்ட செயலாளர் நான் தான். எனவே இதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அன்பழகன் சொன்ன பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறான் தளபதி சொன்னார், இல்லை இல்லை, இது சேகர் பாபு இடத்தில் ஒப்படைத்தோம் என்று சொன்னால் தான் இது சிறப்பாக அமையும் என்று சொன்னார்கள். என்னிடத்தில் இந்த பெரியவங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சாவி குத்துட்டு போகிற மாதிரி 13 தினங்கள் கழித்து அந்த இடத்தை விட்டு நான் ஒப்படைச்சிட்டு வந்தது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற தமிழர்களெல்லாம் இன்றைக்கு வந்து அது ஒரு வணங்குகிற இடமாக ஆக்கிய பெருமை நம்முடைய சேகர் பாபு சேரும். அது ஒரு வணங்குகிற இடமாக இன்றைக்கு மாற்றி காட்டியிருக்கிற பெருமை அவருக்கு சேரும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து இருக்கிற காரணத்தினால் நினைவிடத்தை உலகத்தரத்திற்கு அது கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு அரசுக்கு வந்திருக்கிறது, முதலமைச்சருக்கு வந்திருக்கின்ற சொன்னால் அது காலையிலிருந்து மாலை வரை சேகர் பாபு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் செய்கிற அந்த தொண்டு மனம் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு வணங்குகிற இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் சார்பாக முதல்ல நான் சேகர் பாபுவுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி அவர் நினைவை பற்றி இங்கே பேசணும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார்.
தலைப்பு கொடுக்கத்தில் அவர் மாதிரி ஒரு மன்னன் எவருமே இருக்க முடியாது. நாங்கள்லாம் எப்பொழுதும் பொதுக்கூட்டம்னு போட்டுருவோம். அது பாராட்டு கூட்டம்னா பாராட்டு கூட்டம்னு போட்டுருவோம், பொதுக்கூட்டம்னா பொதுக்கூட்டம்னு போட்டுருவோம். மாவட்ட கழகத்தில் நோட்டீஸ் இப்படி தான் நாங்கள் அடித்து பழக்கம். ஆனால் எப்பொழுது அது எந்த நிகழ்ச்சியாக இருந்து அந்த நோட்டீஸ் அந்த சுவர் கொட்டினாலும் சரி, அது போஸ்டர் அடித்தாலும் சரி, முரசலில் அது விளம்பரப்படுத்துவதாக இருந்தாலும் எப்பயுமே அது தலைப்பு இல்லாத இது வரைக்கும் கூட்டம் நடத்தியதே வரலாறே கிடையாது. அப்படி தலைப்பு வைத்துத்தான் கூட்டம் நடத்துவார். ஏன்னா தலைமை இல்லாமல் எதுவும் ஆடாது, அதனால் தலைப்பு கட்டாயம் போட்டுருவார். இப்போ அவரை பற்றிய நினைவு கூர்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் எங்களை இங்கே பேச அழைத்தார்கள். ஆனாலும் தோழர் வீரவாண்டி அவர்கள் மிக அற்புதமாக நாலடியாரை பேர் சொன்னாலும் நறுக்கு சொல்லிவிட்டு போனார். அவர் மிக சிறப்பாக எடுத்து சொல்லிவிட்டு போனார். கலைஞரை பற்றி நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் முன்னால் உட்காந்துருக்கலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத நாங்கள் என்ன கலைஞரை பற்றி சொல்ல போகிறோம்? சென்னையிலே வாழ்ந்து சென்னையிலே இருந்து சென்னையிலே அத்தனை பணிகளும் சேர்ந்த கலைஞரை பற்றி எங்கே திருவண்ணாமலிருந்து வந்து நான் சொல்லணுமா? இது எப்படி பொருத்தமாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். சரி, என்ன பண்ணுறது? திருமணம் நடத்துவதற்கு முன்னால் ஒரு நிச்சயதார்த்தம் செய்வதே போல், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் பெண் வீட்டில் போய் பொண்ணை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குதா, சிவப்பாக்குதா, கருப்பாக்குதா, நம்ம குடும்பத்துக்கு உதவுமா என்று பார்ப்பதை போல, திருமணத்துக்கு பின்னால் முதல் என்கிற சடங்கு இருக்கிறது. இப்படிலாம் சடங்கு தான் அதெல்லாம். அப்படி சடங்கை போல என்னையினி போட்டு விட்ட காரணத்தினால் அந்த சடங்கு என்ற அடிப்படையில் தான் செய்தியை சொல்ல முடியும். ஒழிய உங்களுக்கு தெரியாத செய்தியெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சுப்பேன். ஆனால் அவர் முத்தமிழ் அறிஞர். ஏர்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அனைத்தும் அறிந்தவர். அதனால்தான் வீரபாண்டி தோழர் சொல்லுகிற பொழுது ஒரு தலைவர்கள் ஒப்பிட்டு ஒன்றை சொன்னார். தமிழ்நாட்டில் இனி ஒரு தலைவன் அப்படி பிறக்க போவதும் இல்லை, பிறந்த வரலாறும் கலைஞர் போல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். புகழ்பெற்ற கல்லூரி மதுரையிலே இருக்கிற தியாகராஜ கல்லூரி என்பது புகழ்பெற்ற கல்லூரி. மதுரை பகுதியிலிருந்து எந்த பட்டதாரி வந்தாலும் எங்கே படிச்சுன்னு கேட்டால் நான் தியாகராஜ கல்லூரியில் படித்தேன் என்று தான் சொல்லுவார்கள். அப்படி புகழ்பெற்ற கல்லூரி அந்த கல்லூரி, பழம்பெரும் கல்லூரி. எப்படி சென்னை பல்கலைக்கழகம் ஒரு பழம்பெரும் கல்லூரியோ, தமிழ்நாட்டு மையப்பகுதியில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்படி ஒரு பழமையான ஒரு பல்கலைக்கழகமோ, அதே போல் மதுரை பகுதியிலே ஒரு புகழ்பெற்ற கல்லூரி என்று சொன்னால் தியாகராஜ கல்லூரி என்பது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. அந்த புகழ்பெற்ற கல்லூரியினுடைய தமிழ் ஆசிரியராக இருந்தவர் சங்கர நாராயணன். அவருடைய மகன் கூட கொஞ்ச காலம் தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக, மெய்கண்ட தேவன் என்ற பெயரில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர். அவருடைய தந்தை பெயர் தான் நான் சொல்லுகிற சங்கர நாராயணன். அந்த சங்கர நாராயணன் வயது அவருக்கு 85. அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பலமுறை என்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு செய்தி அனுப்பினார். வயது அவருக்கு 85. அவர் என்னை கூப்பிடுகிற வயது எனக்கு அப்பொழுது எனக்கு 54. அவர் வயதிலே பெரியவர். அவர் நானே பார்க்க வருகிறேன், அவர் என்னை என்ன பார்க்க வருவது நானே பார்க்க வருகிறேன் என்று நான் அவர் குறிப்பிட்டேன். நானே அவர் இல்லம் தேடி போனேன். 85 வயது அவர். துறையினுடைய தமிழ் தலைவராக இருந்தவர், தியாகராஜ கல்லூரியினுடைய தமிழ்த்துறையினுடைய தலைவராக இருந்தவர். பேராசிரியர் இல்லை, பேராசிரியருக்கு மேலே. அவர் இடத்துல சொன்னார், நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் இடத்துல என்று சொன்னால் அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்னுடைய நண்பர். அவர் என்னை எப்படி உபசரித்து விட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அவர் பேச ஆரம்பித்தார். பேசிட்டு சொன்னார், நான் ரொம்ப நாளாக உண்டு ஒரு செய்தி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படாதான் உன்னை வர சொன்னேன். நானே வரலான்னு பார்த்தேன், உன்னோட பெருந்தன்மை நீயே வரதா சொன்ன ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இந்த துறையினுடைய தமிழ் தலைவராக இருந்த பொழுது பல பேருக்கு முனைவர் பட்டம் பெறுவதற்கு நான் கைடாக இருந்திருக்கிறேன். பல பேருக்கு முனைவர் பட்டம் பெறுவதற்கு நான் கைடாக இருந்திருக்கிறேன், உதவியாக இருந்திருக்கிறேன். என் துறையிலே பல பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ மாணவர்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய காலத்திலே மாணவர்களாக பார்த்தவர்களெல்லாம் பல கல்லூரியிலே துறையினுடைய தலைவராக, கல்லூரியிலே முதல்வராக கூட இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நான் அலட்சி பார்த்து நான் ஒரு
ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் கலைஞரை போல ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னார். கலைஞருக்கு அவருக்கும் பெரிய நெருக்கமான பழக்கம் கூட அல்ல. கலைஞர் அவருக்கு தெரியும் அவ்வளோதான், இவருக்கு அவருக்கு தெரியும், நெருக்கமான பழக்கம் கூட இல்லை. அவர் சொல்லுகிறார், அவரைப்போ நான் பார்த்ததே இல்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் தமிழ்த்துறை தலைவராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு கவிதை எழுத தெரியும் வழி, எனது கவிதை மக்களிடத்தில் சொல்லுகிற ஆற்றல் எனக்கு கிடையாது. அல்லது எனக்கு கவிதை எழுதுகிறேன் என்று சொன்னால் ஒருவனுக்கு உரைநடை எழுத தெரியாது. ஒருத்தருக்கு உரைநடை தெரியும் என்று சொன்னால் அவனுக்கு இசையை பற்றி தெரியாது, பாடலை எழுத தெரியாது. வாலி அவர்களுக்கு இறந்துவிட்ட வாலிக்கு பாடல் எழுத தெரியும் என்று சொன்னால் அவருக்கு கதைவசனம் எழுத தெரியாது. ஆரூர் தாசுக்கு கதைவசனம் எழுதி பல படங்களை வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவருக்கு பாடல் எழுத தெரியாது. இப்படிதான் ஒருவரும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அது தெரிவது கூட முக்கியமல்ல. கவிதை நடக்கிறது என்று சொன்னால், தலைமை கவிதை பாடுகிறார் கலைஞர் என்று சொன்னால் பெரும் கூட்டம் கூடுவது மட்டுமல்ல, அந்த கவியரங்கத்திலே யார் சிறப்பானவர், யார் முதன்மையார் என்று சொன்னால் கலைஞர் தான் முதன்மையாக இருக்கிறார் கவியரங்கம் என்றாலும் கூட. கட்டுரையாளர் என்று எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையாக இருக்கிறார். பாடல் எழுவதாக இருந்தாலும் பல பேருக்கு தெரியாது, 28 திரைப்படத்துக்கு ஒரு பாடல் எழுதினார். அவர் எழுதிய முதல் பாடலே பல பேர் மேடையில் நாம் பிறந்திருக்க கூட முடியாது. முதல்ல ஒரு பாடலே, எருமை கண்ணுக்குட்டி என்ன எருமை கண்ணுக்குட்டி என்ற பாடல் தான் அவர் முதல் முதலாக எழுதிய பாடல் அந்த காலத்தில் திரைப்படத்தில். படத்தின் பேர் எனக்கு நினைவில்லை, ஆனால் காட்சி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு எருமை மாடு இருக்கும், இந்த எருமை மாடில் ஒரு பையன் ஏறி கொண்டு போயிருப்பான். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிராப்பெலாம் கிடையாது, அப்போதெல்லாம் வட்டமாக தான் நம்ம வெட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாணவன் வைத்தோடு தத்துவ பாடல் அது, அதான் எழுதின முதல் பாடல். அது சொல்லிவிட்டு சொன்னார், கலைஞருக்கு பாடல் எழுத தெரிகிறது, முதன்மையாக இருக்கிறார். கவிதை புனைகிறார், முதன்மையாக இருக்கிறார். என்று சொன்னாலும் முதன்மையாக இருக்கிறார். அரசு இயந்திரத்தில் நடத்துவதில் அவரை போல சிறந்த நிர்வாகி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு இப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. 85 சங்கர நாராயணன் சொல்லுகிறார். இப்படியே 1.5 மணி நேரம் எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார். பகிர்ந்து கொண்டு கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட திறமை எப்படி வந்ததுன்னு தெரியல. நான் வித்வானுக்கு படித்தேன், புலவருக்கு படித்தேன், WMA நான் 2 படித்திருக்கிறேன். அதற்கு பின்னால் நான் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 42 ஆண்டுகால் அந்த ஆசிரியர் பணியிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். எனக்கெல்லாம் இல்லாத ஒரு திறமை, கல்லூரி பக்கமே போகாத கலைஞருக்கு இப்படி ஒரு திறமை வந்திருக்குன்னு சொன்னார். நீ ஒத்துக்க மாட்டே, ஆனால் சொல்கிறேன், என் கண்ணுக்கு கலைஞர் கடவுளாகவே தெரிகிறார் என்று சொன்னவர் சங்கர நாராயணன். அவருக்கு ஏர்த்தமிழ் தெரியும், இசைத்தமிழ் தெரியும், நாடகத்தமிழ் தெரியும். அது மூன்று தெரிஞ்ச காரணத்தினால்தான் அவரை நாம் முத்தமிழறிஞர் என்று நாம் இன்றைக்கு பெருமைப்பட பேசிக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் பகுத்தறிவார் என்பது ஊரறிஞ்ச விஷயம். சேகர் பாபு ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலான்னு எனக்கு தெரியாது. கலைஞர் பகுத்தறிவாளர் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், ஏன்னா அவர் பகுத்தறிவாளர், அவர் பகுத்தறிவாளர், எதையும் பகிர்ந்து பார்க்கிற பகுத்தறிவாளர் அவர். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி, நாட்டில் இருக்கிறவன் பூரா ஆன்மீக என்ற பேரில் புட்டபதிக்கு போய் கொண்டிருந்தான். உங்களுக்கே தெரியும், இந்தியாவுடைய பிரதம மந்திரி போகாத புட்டபதியா, இந்தியாவில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி எல்லாம் புட்டபதிக்கு போகலையா, இந்தியாவில் இருக்கிற கவர்னர்களெல்லாம் ஆளுநர்லாம் புட்டபதிக்கு போகலையா, டெல்லியிலேருந்து புட்டபதிக்கு போகல யாராவது உண்டா, பல்வேறு மாநில முதலமைச்சர் புட்டபதிக்கு போகலையா? ஆனால் இத்தனை பேரும் புட்டபதிக்கு போனார்கள் ஆன்மீக என்ற பேரில். ஆனால் நமக்கே தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நாள் திடீரென்று மாலை நேரத்தில் கோபாலபுரத்தில் புட்டபதி சாய்பாபாவே வந்து தலைவரை பார்த்துவிட்டு வெளியே வந்த உடனே கேட்டான். பத்திரிகையார் நண்பர்கள் கேட்டார்கள், ஐயா கலைஞர் இன்றைக்கும் கடவுளை ஏற்றுக்கொண்டதே இல்லையே, அவர் ஒரு பகுத்தறிவாளராச்சே, நீங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறீங்களே,
உங்களை பார்க்கறதுக்கு உலகமே வந்து கொண்டிருக்கிறது, உங்களை பார்த்து இந்தியாவே வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எவெல்லாம் சிறப்பு விருந்தினர் சிறப்பு ஆளுநர் எவெல்லாம் வந்து தலைவனோ எவெல்லாம் ஜனாதிபதியோ எவனோ பிரதமர் அத்தனை பேரும் புட்டபதிக்கு உங்களை ஓடி வந்து பார்க்கிறார்கள். நீங்கள் ஓடி வந்த மர்மம் என்ன என்று கேட்கிற ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ஒரே வரியில் சொன்னார், என் கலைஞர் கண்ணுக்கு தெரியல, எனக்கு கலைஞர் ராஜராஜ சோழனாக அல்லவா என் கண்ணுக்கு தெரிகிறார் என்று சொன்னார். ஏதோ ஒன்று கலைஞரிடத்தில் இருக்கிறது. இப்படித்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், பகுத்தறிவாளர் பகுத்தறிவாளர் ஆன்மீகம். அதுக்கு ஒரு முட்டுப்பிட்டு வச்சார், வயசு 94. திடீர்னு ஒரு நாள் என்னை அழைத்தார், வருகிற பொழுதே சொன்னார், ஜெகத்ரட்சணன் கூடாயிஷன் வாழ்னார், ஜெகத்ரட்சகனையும் கூடாயிஷன் வாழ்னார், நானும் ஜெகத்ரட்சணன் கோபாலபுரத்துக்கு போகிறோம், ரெண்டு பேரும் மேலே போகிறோம். மேலே போன உடனே அமிர்த அண்ணன் உட்கார்ந்துருக்கிறார், சொல்லிட்டு சொன்னார், நாளைக்கு ஆழ்வார் ஜெகத்ரட்சகன் ஆழ்வார்னு தான் கூப்பிடுவார், ஜெகத்ரட்சகனே ஆழ்வார்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா மதங்கள் பலவிதம், இந்துலே வந்து பலவிதம், அதில் சைவ மதம் வைஷ்ணவ மதம், அது ஜெகத்ரட்சகன் வைஷ்ணவ மதத்தை சார்ந்தவர். ஆனால் வைஷ்ணவர்கள் விரும்புவது ஆழ்வார்கள், ஆனால் ஆழ்வாருக்கெல்லாம் எப்பொழுதும் திருவடி என்ற அடிப்படையில் பல நிகழ்ச்சி நடத்துகிற காரணத்தினால் அவர் எப்பயுமே கலைஞர் வந்து வாயா ஆழ்வார்னு தான் கூப்பிடுவார். நான் போன உடனே வாங்க ஆழ்வார்னார், அமிர்தம் உட்கார்ந்துருக்கிறார், சொன்னார், நாளையிலேருந்து ஒரு காரியம் செய்ய போகிறேன், அவன் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் கேட்டார், சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணான்னார் ஜெகத்ரட்சகன். உடனே சொன்னார், நாளைக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சியிலே ஒரு துறவுல தொடர் வரப்போகுது, அந்த தொடருக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னார், என்னன்னு, மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர் என்கிற தொடரை நான் எழுத போகிறேன். அன்னையோடு நான் விட்டுட்டேன், கலைஞருக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிற பேசுகிறத அன்னையோட விட்டவன் நான், இதுக்கு மேலே அதை பேசவே கூடாது. ஏன்னா அந்த உயர்ந்த குடியிலே பிறந்த ராமானுஜர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டாரு, ஒரு செய்தியை சொன்னாரு, அவன் நான் தான் பெரிய ஜாதி என்று சொன்னவர்கள் மத்தியிலே ஒரே குடுவிலை போட்டு அடைப்பதை போல இந்தியாவில் எவரும் செய்யாதவரை பெரியார் பேரில் பெரியார் சமத்துவபுரம் என்கிற ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கி அனைத்து ஜாதி ஒன்றாக்கிய வரலாறு கலைஞருக்குத்தான் உண்டு என்று தோழர் வீரபாண்டியன் இங்கே குறிப்பிட்டாரே, அந்த தாக்கம் கலைஞருக்கு எப்படி வருகிறது, தொடர்ச்சி தான், அவருடைய தொடர்ச்சி தான். அவர் உயர்ந்த குடியிலே ராமானுஜர் பிறந்தாலும் கூட 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே அந்த மதத்திலே பிறந்தவர் ஜாதி என்பதே இல்லை, அனைத்து ஜாதியும் ஒன்று என்று சொன்னவர். ஆனால் நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ராமானுஜருடைய தொடர் எழுதுவென்று தவறில்லை என்று எழுதி காட்டிய பெருமகனார் தான் நம்முடைய கலைஞர். இப்படி பல செய்தி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு தெரிந்த கலைஞருடைய நிர்வாகம், அவருடைய மனது எப்பொழுதும் ஏழ்மையை சுத்தி கொண்டே இருக்கும், அவருடைய மனநிலை எப்பொழுதும் ஏழ்மையை சுத்தி கொண்டே இருக்கும். நான் இப்ப உணவுத்துறை அமைச்சர், அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, நாங்கள் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது காலையில் 6:30 எனக்கு செல்ஃபோனில் ஒரு ஃபோன், இப்போ இருக்கிற மாதிரி நவநாகரிகமான செல்ஃபோன் கிடையாது, அப்போ போலீஸ்காரன் வச்சுருக்கிற மாதிரி இவ்வளோ கட்டையில் ஒரு செல்ஃபோன், அப்போ ஓகேன்னு ஒரு பெரிய கருப்பு செல்ஃபோன் இவ்வளோ பெருசு இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் அடிக்குது எடுக்கிறேன், யாரே ஆனால் வேலை பேசுகிறேன், எங்கேயார்னார், பூந்தமல்லி தாண்டி போயின்னுருக்கிறேன், செய்யாரில் ஒரு என் தலைமையில் திருமணம், அதுக்காக நான் போயின்னு இருக்கிறேன், தினமலர் பத்திரிக்கை பார்த்தியான்னார், அண்ணா 13 பக்கம் பார்த்துட்டேன், காலையில் என்ன பண்ணி 6:30 ஒரு முதலமைச்சர் அமைச்சரை பார்த்து தினமலர் பத்திரிக்கை படிச்சிட்டியா, 13 பக்கம் நான் படிச்சுட்ருந்தேன், நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது எந்த பத்திரிக்கை படிக்கிறோமோ இல்லையா,
காலையில் வந்தோடனே ஜனசக்தி பத்திரிக்கை, தீக்கதிர் பத்திரிக்கை, தினமலர் பத்திரிக்கை. ஜனசக்தி பத்திரிக்கையும் தீக்கதிர் பத்திரிக்கை நம்முடைய தோழமை கட்சி பத்திரிக்கை, அது அறிவு சார்ந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க, அதை குறிச்சிக்கும் அமைச்சராக இருக்கிறவங்க. தமிழ்நாட்டில் அங்கங்கே நடக்கிற சில செய்திகளை தினமலரில் பகிர்ந்திருப்பார்கள், அதனால் அந்த செய்தி முதல்ல எடுத்து பட்டுடுவோம், அப்புறம் தான் மீதி பத்திரிகைலாம் படிப்போம். அமைச்சராக எங்களோட குழம்பு அப்படித்தான் கேட்குறாரு. என்னன்னார் 13 பக்கம் படிச்சுட்டேன்னார். என்ன செய்தி சொல்பா பண்ணார், துவரம் பருப்பு வேலை ரொம்ப அதிகமாக ஏறி போச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்கண்ணே. 4 செய்தி உள்பக்கத்தில் 13 பக்கத்தில் துவரம் பருப்பு 65 ரூபாய் ஏறிவிட்டது அப்படின்னு சொன்னால் ஏழை தொழிலாளி எப்படி வந்து அவன் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த செய்தி வந்திருக்கிறது. படிச்சுட்டேன்னார், படிச்சு என்ன பண்ண போகிறேன்னார். ஆனால் திருமண செய்தி வச்சு நான் மீண்டும் சென்னைக்கு வர உங்களை பார்க்குறேன். நான் எர்ஜன் ஒரிஜினல் ப்ரோக்ராம் செய்யாரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு போகலான்றது என்னுடைய எண்ணம். ஆனால் சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னா என்ன, நான் திருமணம் செய்து நான் மீண்டும் சென்னைக்கு வந்துடுறேன்னு. சென்னைக்கு வரதுங்காட்டும் என் துறையினுடைய செயலாளர் சண்முகத்தை கூப்பிட்டு முதலமைச்சர் படி சொல்லியிருக்கிறார், 65 ரூபா துவரம் பருப்பு தான் எல்லா குடும்பத்திலையும் எப்படா குழம்பு வைப்பான்னு முதலமைச்சர் கேட்குறார். பார், ஒரு முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்குறார், நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு 65 ரூபாவுக்கு துவரம் பருப்பு வாங்கி எப்படி வைக்க முடியும் முதலமைச்சர் கேட்குறார். சாதாரண செய்தி அல்ல இந்த செய்தி. ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பணிகள், கோடிக்கணக்கான திட்டங்களை தீட்டுகிற பணி முதலமைச்சருக்கு உண்டு. கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாட்டுடைய தலைநகர சென்னையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு உண்டு. இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் விலைவாசி ஏறி போனதை ஒரு முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இதுக்கு என்ன வழி பண்ண போறேன்னு தன்னுடைய சகாவாக இருக்க அமைச்சரிடத்தில் கேட்கிற பொழுது, திரும்ப வருகிறவங்களால துறையினுடைய செயலாளர் சண்முகத்துக்கு போன் பண்ணுறேன், முதலமைச்சருக்கு பதில் சொல்லணும், ஏதாவது ரெடி பண்ணி வந்துடுறேன் என்று சொல்லி வந்த உடனே என்னுடைய அறைக்கு போய் 12 மணிக்கு உட்காந்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்து நானும் துறையினுடைய செயலாளரும் பலமுறை கலந்து பேசினுடைய விளைவு 2007 மக்களை நேரடியாக முதலமைச்சர் குழு சொன்னோம். ஒன்றும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் 32,000 மேற்பட்ட கடைகள் இருக்கிறது, விலைவாசி இப்படி ஏறிக்கொண்டு தான் போகும், ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையாக விரும்புவது எதுன்னு கேட்டால் உளுத்தம் பருப்பு. ஏன்னா உளுத்தம் பருப்பு தான் எதுக்கெல்லாம் பயன்படும்னா தோசைக்கு பயன்படும், இட்லிக்கு பயன்படும், உப்மாவுக்கு பயன்படும், அத்தனை பொருளுக்கு அது பயன்படும். அதனால் மாலையிலும் இரவிலும் காலையிலும் சாப்பிடுவது டிஃபன். அதனால் இதுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு அவசியம், குழம்பு வைக்கணும்னா துவரம் பருப்பு அவசியம், எண்ணெய் அவசியம் என்று 4 பொருளை எழுதி காட்டினே முதலமைச்சர் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டார். ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை கூப்பிடு ஞான தேசிகனார் உட்கார வச்சுட்டு எவ்வளோ ஆக்குன்னார். அவர் சொன்னார், 300 கோடி ரூபாய் அவங்க 1 வருஷத்துக்கு இதெல்லாம் போட ஆரம்பிச்சேன்னார். எனக்கு 300 கோடி முக்கியம் அல்ல, 300 கோடி முக்கியம் அல்ல, என்ன விலை போடலான்னு கேட்டார். என் கஞ்ச புத்தி சொன்னேன், 65 ரூபா இருக்குது, 40 ரூபா போடலண்ணா விலைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கிலோன்னு சொன்னேன். அதில் என்னையா பெரிய சலுகை நீ பண்ணிட்டேன் போயா. இப்போ நான் சொல்கிறேய்யா, 65 பேப்பரில் போட்டுக்கிறான் இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன், 1 கிலோ 30 ரூபான்னு போடு, பாதிக்கு பாதி அப்படியே குறையா அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் குறித்து போட்டு கணக்கு போட்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னான், 1 வருஷத்துக்கு 300 கோடி ரூபா ஆகுன்னார். தலைவர் சொன்னார், 300 கோடி எனக்கு பெரிதமில்லை, என்னுடைய அன்பு சகோதரர் இல்லத்திலே மனங்கோணாமல் இந்த பொருளாதார வளர்ச்சியை அந்த குடும்பத்துக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு உத்தமத்தார். 2007 அவர் தான் ஸ்பெஷல் பிடிஎஸ்ன்ற ஒரு ஆர்டரை போட்ட விளைவு தான் இன்றைக்கி ரேஷன் கடையில் உளுத்தம் பருப்பு வருது, துவரம் பருப்பு வருது, பாம் ஆயில் வருது, இன்றைக்கி கோதுமை வருது. நம்ம குடும்ப தேடின்னு சொன்னால் அதுக்கு ஒரே கையெழுத்து போட்ட பெரும் வள்ளல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர். அதனால தான் சொன்னார், நான் மட்டும் இல்லை அண்ணாவை மட்டும் பார்க்கலன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்னா, நானும் பொது உடைமை கட்சியில் நான் கம்யூனிஸ்ட்காரனாக தான் பண்ணேன். அந்த உணர்வு அவருக்கு மனசில் எப்பொழுதும் இருந்த காரணத்தினால்தான் இந்த ஆணை போடுவதற்கு முதலமைச்சருக்கு எண்ணம் வருகிறது, இந்த ஆணை போடுவதற்கு முதலமைச்சர். அதனால தான் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்களை சுற்றித்தான் முதலமைச்சருடைய கலைஞருடைய எண்ணங்களெல்லாம் இருந்தது, எண்ணங்களெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட கலைஞருடைய புகழ் பாடுவதிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் நம்முடைய சேகர் பாபு இன்றைக்கு முன்னிலை வைக்கிறவருக்கு நன்றி சொல்லி, அவருக்கு உறுதுணையாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுதலை சொல்லி, கலைஞர் புகழ் இன்னும் ஆண்டாண்டு அல்ல, 100 ஆண்டு அல்ல,
தமிழகம் இருக்கிற வரை, தமிழன் இருக்கிற வரை கலைஞர் 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 என்ற புகழ்பாடுவோம் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.